எல்லாருமே ரொம்ப ஒரு மன அழுத்தமான சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்குன்னே சொல்ல முடியும். ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளில போக முடியல, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பீச்சுக்கு போக முடியல, படத்துக்கு போக முடியல, மாலுக்கு போக முடியல, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்குது சரிங்களா. ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்க போகிறதுக்குனா கூட அவ்வளோ சேஃப்டி மெஷர்மெண்ட்டோட ஒரு குறிப்பிட்ட டைம் கூட தான் போகணும் அப்படின்னு கூட சூழ்நிலை இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம இந்த டிப்ரெஷன்லாம் குறைக்கணும் அப்படின்னா நமக்கு பிடித்த சில விஷயங்கள் வந்து நினச்சி பார்க்கணும் சரிங்களா. அதாவது இந்த கசப்பான அனுபவங்கள்லாம் விட்டுட்டு இனிப்பான அனுபவங்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா, நம்மளுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா சில இந்த மாதிரியான ஃபன் டேஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தா 99% நம்ம படிச்ச ஸ்கூல்லையும் காலேஜில் தான் இருக்கும். அதுலையும் பெரும்பான்மையானது ஸ்கூல் டேஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்கூல் டேஸில் நம்ம 90s கிட்ஸ் ஆர்ட் கவர் பண்ண அட்ராசிட்டிஸில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் அன்புடன் அருள். சரிங்களா, முதல்ல நம்ம இந்த எக்ஸாம்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் பேட் இருக்கும் தெரியுங்களா, பார்த்துருக்கீங்களா, வுடனில் இருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக பிளாஸ்டிக்கில் பென்டன்லாம் போட்டு ரொம்ப ஒரு மாதிரி மாடர்னாக வந்துருச்சு. முன்னாடிலாம் ஒரு உடன் பீஸில் தான் வந்து அந்த எக்ஸாம் அட்டை இருக்கும், மேலே கிளிப் இருக்கும், பிளைன் அட்டைக்கு வந்து கிளிப் நம்ம தனியாக வாங்கிப்போம் சரிங்களா. அதெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டிருப்போம் பார்த்துருக்கீங்களா, சாமி ஃபோட்டோ ஓட்டிருப்போம், ஆக்டர்ஸ் ஃபோட்டோ, டபுள்யூடபிள்யூல வரவங்க ஃபோட்டோ, இதெல்லாம் ஸ்டிக்கராக ஓட்டிருப்போம். ஸ்கூலில் திட்டுவாங்க அதெல்லாம் ஒட்டாதீங்கன்னு. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்களா, அந்த ஸ்டிக்கர் மேலாப்பில் பிரித்தா உள்ளார ஒரு ஒயிட் லைட் இருக்கும் இல்லைங்களா, அதில் பிட்டெல்லாம் எழுதி கொண்டு போயிருப்பாங்க. நான் கூட பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான அட்டைகளை வச்சு நம்ம நிறைய பண்ணியிருப்போம். ஸோ நினச்சி பாருங்களேன் அது எவ்வளோ ஃபன் டேஸாக இருந்திருக்கணும். அதே போல் இந்த இங்கு பென் இருக்குல்ல, இங்கு பென்னை சரியாக எழுத முடியல அப்படின்றப்போ பிளேடை வச்சு அந்த நிப்போட கேப்பில் கீறி விட்டால் இங்கு வந்து சூப்பராக எழுதும், செம்மத்திக்காக எழுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நடந்திருக்கும், நம்ம எழுதிலாம் பார்த்துருப்போம் சரிங்களா. அது ஒரு ஃபன் மெமரி. ஸோ அடுத்து வந்து இந்த இங்க் இரேசர், ஸோ அதுதான் வந்து செம்ம ஃபன். ஏன் அப்படின்னா ஒரு சைடு வந்து பிங்க் கலர் இருக்கும், அதில் வந்து பென்சில் எழுதுனதாக அழைக்கலாம், இன்னொரு சைடு வந்து ப்ளூ கலர் இருக்கும். ஸோ அது இங்க் பென் எழுதுனதாக அழிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் அதில் அழிச்சா இங்க் பென் எழுதுனது அழிஞ்செல்லாம் போயிருக்காது, பேப்பர் தான் கிழிஞ்சு போயிருக்கும் கடைசியில் சரிங்களா. அடுத்து வந்து இந்த பேட்டரி இருக்கு இல்லையா, நம்ம ரிமோட்ல யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி. ஸோ அதெல்லாம் கொண்டு போய் வெயிலில் வச்சா கொஞ்ச நேரம் டிவிக்கு வரும் அப்படின்னு நம்ம நினச்சி பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு பெருசாக சயின்ஸை பற்றி தெரியாது, பட் இருந்தாலும் வெயில வச்சா கொஞ்ச நேரம் டிவி எக்ஸ்ட்ரா ஓடும் அப்படின்ற கூடிய நம்பிக்கை இருக்கும். ஸ்கூல் டேஸ்ல வந்து இந்த கிராஃப், சோசியல் சயின்ஸ்ல வரக்கூடிய அந்த மேப், அவுட்லைன் மேப். ஸோ கடைக்கு போயிட்டு ₹1 கொடுத்து ஆனா ஒரு தமிழ்நாடு அவுட்லைன் மேப் கொடுங்க, இந்தியா அவுட்லைன் மேப் கொடுங்க, தமிழ்நாடு ஆறுகள் மேப் கொடுங்கன்னு இந்த மாதிரி மேப் வாங்கிட்டு வந்து, ஏன்னா நமக்கு சில இதெல்லாம் மார்க் ஈஸியா வரும். ஸோ அந்த அதெல்லாம் வந்து நம்மளால தவிர்க்கவே முடியாது ஸ்கூல் டேஸ்ல படிக்கிறப்போ சரிங்களா. அடுத்து வந்துட்டு இந்த புக்ஸ், அசைன்மெண்ட் நோட்டு, இல்ல வேற ஏதாவது ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் டீச்சர் கிளாஸ் முடிஞ்சு ஸ்டாஃப் ரூமுக்கு போறப்போ அதை யாராவது தூக்கிட்டு வாங்குவோம். ஸோ பெரும்பான்மையா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதை எடுத்துட்டு போறப்போ ஒரு கெத்தா இருக்கும். அதை ஏன்னா எடுத்துட்டு போயிட்டு உடனே கிளாஸ் போட மாட்டோம், எடுத்துட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் ஸ்கூல்லயே ரவுண்ட் அடிச்சுட்டு டாய்லெட் போயிட்டு அங்க இங்கன்னு சுத்திட்டு அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பீரியட் ஸ்டாஃப் கேட்டாலும் அந்த ஸ்டாஃப் கூட்டிட்டு போனாங்க அதனால கூட போனேன் அப்படின்னு சிம்பிளா ஒரு போய் சொல்லி தப்பிச்சுக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பேக் இருக்குல்ல, நம்ம ஸ்கூல் எடுத்துட்டு போற பேக், அந்த பேக்ல சைட்ல வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஆனா இப்ப இருக்க கிட்ஸ் வேணா வாட்டர் பாட்டில் லஞ்ச் பாக்ஸ்ல கொண்டு போகலாம். 90s கிட்ஸ் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அதுல குப்பையை மட்டும்தான் போட்டிருக்கோம், குப்பை தொட்டினே சொல்லுவோம் கிட்டத்தட்ட பையில இருக்கக்கூடிய குப்பை தொட்டி தான், அதுலதான் எல்லா குப்பையும் போட்டு வச்சிருக்கோம் சரிங்களா. அடுத்து வந்து இந்த ஸ்கேனர் சரிங்களா, இப்போ நம்ம ஒரு பேப்பரை வச்சா ஸ்கேன் பண்றதுக்கு ஸ்கேனர் டிவைஸ் இருக்கு. நம்ம ஸ்கூல் படிச்ச காலத்துல நம்ம கிட்ட ஒரு ஹேண்ட்மேட் ஸ்கேனர் இருந்துச்சு, என்ன ஞாபகம் இருக்கா, அதேதான் ரப்பர் இருக்கு இல்லையா, அந்த பென்சில் அடிக்கக்கூடிய ரப்பர், நடராஜ் ரப்பர்னு எழுதியிருக்கும், ஒயிட் கலர் இருக்கும். அந்த ரப்பர் நல்லா தலையில தேய்ச்சதுக்கு அப்புறம் என்ன வச்சிருந்தோம் அப்படின்னா, நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் அதை புக்கில் வச்சு லெட்டர்ஸ்லயோ இல்லை ஏதாவது நமக்கு வேணுன்ற போட்டோமிலேயே வச்சு அழுத்தி எடுத்தா அதில் அப்படியே அந்த டிராயிங் இருக்கும் சரிங்களா. நம்மளாம் அப்பவே ஸ்கேனர் கண்டுபிடிச்சோம்னே சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து எக்ஸாம், இந்த எக்ஸாம்ல வந்து மேக்ஸிமம் பாஸ் ஆயிருவோம். இந்த பார்டர்ல ஃபெயிலாக வந்துருமா, 134 மார்க், பெரும்பான்மையான ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லார் வாழ்க்கையிலுமே இது நடந்திருக்கும். 34 மார்க் எடுத்து சார் ஒரே ஒரு மார்க் டீச்சர் எடுத்து, ஒரே ஒரு மார்க் டீச்சர்னு கிளாஸ் ரூம்ல இருந்து அவங்க போகக்கூடிய அவங்க டீச்சர்ஸ்ன்ற ரூம் வரைக்கும் பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே போயிருக்கும் சரிங்களா. இதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங் மெமரிஸ்னே சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து வீட்டுக்கு வருவோம். வீட்டில் நம்ம என்னெல்லாம் பண்ணிருப்போம் அப்படின்னா, இந்த வெயில் காலங்கள் ஆகட்டும், வெயில் காலத்தில் அந்த மாங்காய் கிடைக்கிறது, நுங்கு, இளநி, அது இந்த நுங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த நுங்கை கட் பண்ணிட்டு அந்த எம்டியா இருக்கக்கூடிய அந்த நுங்கோட ரெண்டு ஓடு இருக்கு இல்லையா, அதில் குச்சை நட்டு உஜாலா பாட்டில் இருக்கும், நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த உஜாலா பாட்டில் ஓட்டையை போட்டு இன்னொரு குச்சை உள்ளார வச்சு நொங்கு வண்டி செஞ்சு தெரு ஃபுல்லாக ஓட்டி விளையாண்டுட்டு இருப்போம். அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போனால் இல்லை நம்ம வீட்லேயே கூட சரி, சேர்லாம் அடுக்கி வச்சு அது மாதிரி உட்காருவோம். ஏன் அப்போலாம் ஹைட் கம்மியாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், நிறைய பேர் மேக்ஸிமம் யாருமே பண்ணியிருப்போம் அதெல்லாம், ஃபங்க்ஷன்ஸில் இந்த மாதிரி சேர் அடிக்கி உட்காருறது எல்லாமே பண்ணியிருப்போம். ஸோ அடுத்து டிவி, நம்மளால் வந்து 90s கிட்ஸில் ஏன்னா அப்போ தான் வந்து டிவிலாம் பெரிய ரெவல்யூஷனாக வருது, எல்லார் வீட்லேயும் டிவி இருக்காது. நமக்கு முன்னாடி ஒரு 80 அதுக்கு முன்னாடி இந்த காலத்தில் பெரும்பாலும் வீடுகள் டிவி கிடையாது, ஆனால்
ஒரு 80-90களுக்கு அப்புறமா இருந்தவங்க வீடுகள்லாம் டிவி இருக்கும். இந்த அனிமேஷன் கேரக்டர் ஆகட்டும், சக்திமான் பாக்குறது, அதுக்கப்புறம் இந்த டிவியில கூட போடக்கூட மர்மதேசம், சக்கலக்க பூங்கும், இந்த மாதிரி சீரியலை பார்த்துட்டு நானும் கேட்டிருக்கேன், எனக்கு இந்த ஜீவோ பென்சில் வாங்கி கொடுங்கலாம் எங்க அப்பாட்ட கேட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ அந்த சக்திமான்லாம் பாக்குறப்ப நம்மளே ஒரு சக்திமான நினைச்சுட்டு அப்படி கெத்தா நிற்போம் சரிங்களா. அந்த அளவுக்கு ஃபன் பண்ணிருப்போம் ஸ்கூல் படிக்கிறப்போ. அடுத்து வந்து இப்பெல்லாம் கரண்ட் போச்சுன்னா எவ்வளவோ டார்ச் லைட்ஸ் வந்துருச்சு, எவ்வளவோ எப்படி சொல்றது இந்த போனோட பவர் பேங்க்ல பேட்டரி அது இதுன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டரி வந்துருச்சு, சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போலாம் நம்ம கிட்ட வந்து விளக்கு, இந்த மண்ணெண்ணெய் விளக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது எதுல இருக்கும்னா பெரும்பான்மையா அந்த மது பாட்டில்கள்ல, இல்ல வீட்டுக்கு டானிக் வாங்கினா அந்த பாட்டில, அந்த பாட்டிலோட மூடியில ஒரு ஹோல் போட்டு பழைய லுங்கியோ வேட்டிலிருந்து தீ அதை கிழிச்சு அதை ரவுண்டா போட்டு திரியாக்கி மண்ணெண்ணெய் ஊற்றி விளக்கறி வச்சிருப்போம். ஸோ அந்த விளக்கறியிறப்போ அது மேலே வேற எல்லாம் காமிச்சு காமிச்சு கையில் கரியெல்லாம் ஒட்டும். ஸோ இதெல்லாம் செம ஃபன்னாக இருக்கும், செஞ்சு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு இந்த பேட்டரி, இது கால்குலேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ கால்குலேட்டர் பெருசாக நம்ம யூஸ் பண்ணுறதுலனாலும் அப்போ சின்ன சின்ன குட்டி குட்டி கால்குலேட்டராக இருக்கும், பெரிய கால்குலேட்டர் இருக்கும், எல்லாத்துலையும் மேலே ஒரு கருப்பு கலர் போர்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து அதை நம்மக்கிட்ட அது சோலார் பேனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சிலர், இல்லைனாலும் நமக்கு அது என்னென்னலாம் புரிஞ்சிருக்காது. அப்போ என்ன சொல்லுவாங்க, இன்கேஸ் அந்த டைப் பண்ணுறப்போ டிஸ்பிளேல லைட்டாக டிம் ஆகிடுச்சு அப்படின்னா சூரிய வெளிச்சத்தில் வையே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன், நான் நம்மளுடைய புதுசாக தினத்துக்கு தான் அளவே இல்லையே, எனக்கு என்ன புரிஞ்சு அப்படின்னா அந்த வயசுல இப்படிலாம் வச்சா ஓகே சூரிய வெளிச்சத்துல வச்சா என்ன ஆகும், சூடாகும், அப்படின்னா அதுக்கு சூடு தேவை, ஸோ சூடானா அது ஒர்க் ஆகும் அப்படின்ற கான்செப்ட் நான் எடுத்துட்டு என்ன பண்ணேன், எங்க வீட்டில் ஒரு கால்குலேட் இருந்துச்சு, திடீர்னு ஒர்க் ஆகல, நேராக எடுத்துட்டு போய் அது நைட் டைம் வேற சூரிய வெளிச்சம் வைக்க முடியாது, ஸோ இப்போ எனக்கு அது ஏதாவது பண்ணணும் அப்படின்றதா என்ன பண்ணேன், நேராக எடுத்துன்னு போயிட்டு எங்க அம்மா தோசை சுட்டுட்டு இருந்தாங்க, தோசை கல்ல கொண்டு போய் வச்சுட்டேன் கால்குலேட்டர், என்ன ஆயிருக்கும், உருகி போச்சு, வீட்டில் என்னை உரிச்சு எத்துனாங்க. ஸோ அந்த அளவுக்கு அதாவது நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும், ஆனால் அந்த விஷயத்த நம்ம எப்படி பண்ணியிருப்போம், எந்த மாதிரியெல்லாம் குறும்புத்தனமாக பண்ணி வீட்டில் அடி வாங்கி திட்டு வாங்கி, ஏன்னா அப்போ விட்ட நம்மகிட்ட மொபைல் ஃபோன் டெக்னாலஜிலாம் பெருசாக கிடையாது, இந்த மாதிரி ஏதாவது துரு துரு துருன்னு பண்ணிகிட்டே இருந்திருப்போம். ஸோ அப்புறமா நமக்கு எப்படி சொல்கிறது, அந்த டெக்னாலஜி கொஞ்சம் வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோன்லாம் வருது, நோக்கியா 1010 அந்த மாடல்லாம் வருது, ஸோ அதில் ஸ்னேக் கேம் விளையாடுது, நம்மலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போலாம் என்னங்க எம்எம்எஸ் அனுப்புகிறாங்க, நம்ம அமிச்சா ஃபஸ்ட்டு பிக்சர் மெசேஜ்லாம் ஞாபகம் இருக்கா, அந்த ரோஸ் போட்டு ரஜினிகாந்த் டைலாக் போட்டு ரஜினியோட ஃபேஸ் எல்லாம் போட்டு டாட் டாட்ரா, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மொபைல்லையே நம்மலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பிக்சர் மெசேஜ் அமைச்சிருப்போம், பொங்கல் வாழ்த்து தீபாவளி வாழ்த்துன்னு அதுலயே அமைச்சிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நமக்கு பாட்டு கேட்கணும்னு தோணுச்சுன்னா டக்குனு யூடியூப் போயிட்டு பாட்டை சர்ச் பண்ணுறோம், பாட்டோட பேரோ படத்தோட பேரோ கூட சர்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்கெல்லாம் நமக்கு 1000 டேப் இருக்குது, சாவன், கானா, ஜியோ மியூசிக், யூடியூப் மியூசிக்னு 1000 டேப் இருக்குது. ஆனால் அப்போலாம் நம்மக்கிட்ட கேசட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த ஒரு டேப் வச்சு கேசட் இருக்கும் பாட்டு கேட்கறதுக்காக, டேப் ரெக்கார்டர் இருக்கும், மேக்ஸிமம் எஃப்எம்ல கேட்டிருப்போம் இல்லைனா இந்த டேப் ரெக்கார்டரில் கேட்டிருப்போம். இப்போலாம் நமக்கு பிளேலிஸ்ட் வேணால் டக்குன்னு கிரியேட் பண்ணிக்கலாம், இப்போ பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணணும் கூட இல்லை, விருப்பப்பட்ட நேரத்தில் பாட்டு டக்குன்னு கேட்கலாம். அப்போலாம் அந்த கேசட்டில் பாட்டு வேணும் அப்படின்னா எனக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க இந்த படத்துல இந்த பாட்டு, அவங்களுக்கு பெருசாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்காதுனால அவங்க சொல்லுவாங்க இந்த படத்துல இந்த பாட்டு, இந்த படத்துல இந்த பாட்டுன்னு. ஸோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுவேன், ஃபுல்லாக பேப்பரில் எழுதி கொண்டு போய் கடையில் கொடுத்தா ஒரு நாள் முன்னாள் கழிச்சு வர சொல்லுவாங்க, அந்த பாட்டை வந்து அதை நம்ம விருப்பப்பட்ட பிளேலிஸ்ட் அந்த அதில் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஸோ அந்த பாட்டெல்லாம் போட்டு கேட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண கடைசி ஜென்ரேஷன் நம்மளாக தான் இருப்போம். ஸோ இதுக்கு இப்போ இருக்கக்கூடிய 2000-2005 அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகளாகட்டும், இதுக்கு மேலே வரப்போகிறவங்களாம் இதில் பெரும்பான்மையான நம்ம நான் சொன்ன விஷயங்கள்லாம் பார்ப்பாங்களான் கூட தெரியல, ஆனால் இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு ஜென்ரேஷன் நம்ம தான். ஸோ அந்த ஜென்ரேஷனில் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்போம். இப்போ இவ்வளோ டெக்னாலஜி வந்தும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும், ஆனால் அப்போ இவ்வளோ டெக்னாலஜி இல்லாதப்ப வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். ஸோ யோசிச்சு பாருங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, உங்களுடைய கோல்டன் மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஏன்னா இந்த மாதிரியான நேரத்தில் வந்துட்டு ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கணும், அப்படியே வந்து மேலே மேலே போய்கிட்டே இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஸோ இது உங்களோட லைஃப்ல ஒரு ரிலாக்ஸேஷன் டைம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காம உங்கள் கம்பெனி ஒரு 10 நாள் லீவ் விட்டுருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் டைம். ஸோ என்ன தான் வந்து குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது, இன்கம் இல்லை, மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகாதீங்க, ஏன்னா பல பேர் தவறான முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய கோல்டன் டேஸை நினச்சி பாருங்கள், அதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.